Hi, welcome back Kalangalya Vlogs. So, இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நேற்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரீக்ரியேஷன் கண்டு கிளம்ப போகிறோம். நான் எப்படி வந்து அந்த லுக் கிளம்ப போகிறேன், நம்மளுக்கு அந்த லுக் எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிருக்கு, அதுக்கு செட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஸோ பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோ அதுதான் சொல்லணும்னா மேக்கப் வீடியோ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொட்டு எடுத்துருவோம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஓகே, இதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் க்ரீம் அப்படிச்சோம். ஃபேஸ் க்ரீம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். தலையெல்லாம் ஒட்டிக்கிச்சு க்ரீம். ஸோ ஃபேஸ் க்ரீம் போட்டாச்சு. இப்போது ட்ரெலாய் பவுடர். ஸோ பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் பவுடர் போடல, நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இது கிடையாது. சும்மா வீட்டில் நார்மலாக ஷூட்ஸ் பண்ணுறோம் மட்டும் இந்த பவுடர் யூஸ் பண்ணுறேன். நேரில் பார்க்க ஒன்றுமே தெரியல, ஃபோன் அப்படியே அங்கேயும் வெள்ளையாக இருக்குல்ல. பளிச்சுன்னாச்சா? நான் சொன்ன மாதிரி நேரில் வந்து, சாரி வாய் வளருது, நான் சொன்ன மாதிரி நேரில் வந்து லைட்டாக கரெக்டாக இருக்குது. ஃபோனில் தான் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது, பட் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லிப்பாம். லிப்பாம் நான் வந்து குளிச்சுட்டு வந்து இன்னும் போடவே இல்லை, ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு லிப்பாம் போட்டேன். லிப்பாம் போட்டால் தான் ஒரு லுக்கு, எப்படி சொல்கிறது, ஒரு உயிர் வந்த மாதிரி இருக்குது. நல்லா ட்ரையாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ ஃபினிஷ் டான் ரெண்டு சைடும் ஓகே. ஃபினிஷில் ஓரளவு கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது போல். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன், ஐஷேடோ. ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா இந்த ஐப்ரோ போட்டுக்கோங்களே, அது ஒரு ஃபினிஷ் லுக் மாதிரி காட்டுறதுக்கான இந்த லைட் ஸ்கின் கலர் இருக்குல்ல, ஸ்கின் கலர் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிப்பேன் மேலே மட்டும். கொஞ்சம் நல்லா ஃபினிஷாக தெரியல இப்போ. ஆ, நான் சொல்லுக்கேன், இந்த கலர் தான் எடுத்துருக்கேன், லைட் ப்ரௌன் கலர் மாதிரி. ரெகுலராக மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் இந்த கலர் தான் போடுறேன் நான். எனக்கு வந்து ஒரு மாதிரி பிங்க்கு ரெட்டு அந்த மாதிரிலாம் போட்டால் பிடிக்க பிடிக்காதுங்க. ஐஷேடோ வந்து போட்ட மாதிரியே இருக்கக்கூடாது, நம்ம ஐ கலரையே கவர் பண்ண மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக கலர் கலராக போட்டால் நல்லா தான் இருக்கும், பட் நான் அதுக்கும் அது ட்ரை பண்ணல. ஏதாச்சும் ஒரு ஏராக தேவைப்பட்டால் மட்டும், இல்லை இதுக்கு இவ்வளோ டார்க் வந்து பண்ணி தான் ஆகணும் ஐ ஷேடோ அப்படிங்க மட்டும் பண்ணுவேன், அவ்வளோதான். அப்படியே அந்த கலரை தொட்டு லைட்டாக கண்ணு கீழே கொடுத்துப்பேன், ஓரளவு அந்த கலர் மேட்ச் பண்ணுறதுக்காண்டி. ஆக்சுவலாக நான் என்னென்னா கன்சிலர் போடலங்க, கன்சிலர் போட்டிருந்தேன்னா கொஞ்சம் கண் ஓரளவு இந்த கருவளையம்லாம் தெரியாமல் இருந்திருக்கும். கன்சிலர் போடாதனால லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன், பட் அவ்வளோ வீடியோவில் தெரியாது. ஓகேங்களா, இப்போ வந்து ஐஷேடோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா
ஐப்ரோ பவுடர் வச்சு கொஞ்சம் இந்த கார்னரில் லைட்டாக ஒரு ஃபினிஷ் லுக் மாதிரி கொடுக்கும். நைக்கு எந்த மேக்கப்புமே போடலனாலும் இந்த மேக் அதாவது இந்த ஒரு இது மட்டும் பண்ணாமே இருக்க மாட்டேன். ஸோ ஐப்ரோ பவுடர் அந்த ஸ்டிக் ஸ்டிக்கர் ப்ரெஷ் அது ஒன்று வச்சுக்கலாம், ஸ்பான்ஜ் ஷேபியும் அது வச்சு இந்த ஃபினிஷ் லுக் சொன்னோம் இல்லையா. எனக்கு இந்த கார்னரில் மட்டும் இதை கொடுத்துடணும். எனக்கு வந்து ஐ வந்து ஒரு அன்ஃபினிஷ் மாதிரி இருக்கட்டும், இந்த ஐக்கும் இந்த ஐக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஓரளவுக்கு நம்மளுக்கு இந்த சைட்லாம் வந்து எப்படி சொல்கிறது, நம்மளோட கண் முடி வந்து ரொம்ப அழகாக க்ரோத்தாக இருக்க மாதிரி காட்டும் அந்த கார்னரில் வைக்கிறது. இப்போ நான் மேக்கப் ஐ மேக்கப்பே போடாமல் கூட கிளம்பிடுவேன், பட் இதை பண்ணாமல் கிளம்பவே மாட்டேன். மேக்கப்பே இல்லைனாலும் இந்த கார்னர் மட்டும் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வெளியே போவேன், இல்லை நார்மலாக வீடியோ போடுவேன். பார்த்தீங்களா எப்படி இந்த கார்னர்லாம் ரொம்ப அழகாக கிடைச்சிங்களா, நம்மளோட கண் ரெஃப்டாக அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்க மாதிரி கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து வேர்த்துருங்க, அதுக்குள்ளே ஃபேன் காற்றல் தான் இருக்கேன் வேர்த்துரு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளதே காஜல் வைக்க போகிறோம், அதாவது மை வைக்க போகிறோம். நார்மலாக நான் இந்த ஸ்டிக் மாதிரி இல்லை பென்சில் டைப் இருக்கேன் இல்லையா, அப்படி வைக்காமல் இதோ இருக்க பாருங்கள். இதை நான் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. இந்த காஜல் வந்து ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும், ஆனால் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, அப்படியே காஞ்சி போயிடுச்சு இந்த காஜல். இதை வந்து நான் கொஞ்சம் அதை ஒரு மாதிரி எப்படி சொல்லுவாங்க அந்த காஜல் பதத்துக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த மாதிரி காஞ்சி போன காஜலை வந்து நம்ம வந்து அந்த ஒரு மறுபடி அந்த ஈரப்பதம் அந்த ஈரப்பதம் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் இந்த மாதிரி வேஸ்லின் டப்பா இருக்கும் இல்லையா, ஸோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலாக நார்மலாக நான் கைக்கு அந்த மாதிரி எப்படின்னா ட்ரையாக இருந்தால் தைப்பேன், பட் ஆனால் இப்போ இது இதுக்கு தான் ரொம்ப யூஸ் ஆகுது. அதை எடுத்துட்டு இந்த ஐ சாரி காஜல் ப்ரெஷ் இருக்குல்ல அந்த ப்ரெஷ் வச்சு லைட்டாக ஒரு பிரிச்சு எடுத்துப்பேன். சரிங்களா, இவ்வளோதான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை வச்சுட்டு போட போகிறோம். இதையே நான் கொஞ்சம் லைட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ ஃபினிஷ் பண்ணுவோம். வெளியில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்டு இப்போ உள்ளே போட போகிறேன். அதுதான் பத்தலைங்க, நான் கம்மியாக தான் கலக்கிறேன்னு நினைக்கிறேன். ப்ரெஷ் வேறு நர்சிங் இல்சிங் போயிருக்கு. எப்படி சமையல சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த கண்ணையும் போட்டுருவேன். ஓகே, இது கொஞ்சம் நேரம் வந்து காயட்டும் நம்ம அதுக்கப்புறம். ஸோ காஜல் வந்து ஓரளவு ட்ரை ஆகிடுச்சு, இப்போ வந்து ஐலைனர் வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஐலைனரும் ஓரளவு ட்ரை ஆகிடுச்சு, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உசாராகவே இருப்போம். நம்ம ட்ரை ஆகிடுச்சுன்னு நினச்சோன்னா எங்கனா ஒட்டிக்கும். ஸோ இப்போ மஸ்காரா, மஸ்காரா இஸ் டன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் கூட ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த போட்டு தான் மெரூன் கலர் தான் வச்சுருந்தாங்க. ஸோ மெரூன் கலரே வச்சுருவோம். நேரில் பார்க்க நேராக இருக்குது, ஃபோனில் பார்த்தா கொஞ்சம் கோணையாக இருக்கும் போட்டு. ஓகே, போட்டு வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் போட போகிறோம். நிறைய லிப்ஸ்டிக் போடாங்க, காலியாக போச்சு எனக்கு ஃபேவரட்டான லிப்ஸ்டிக். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
ஜுவல்லரி, அதாவது ஜுவல்லரி மீன்ஸ் கம்மல் போட போகிறோம், கம்மல் வலையில் இதெல்லாம் போட போகிறோம். அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான், சும்மா சென்டர் பிக் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதை முடிச்சுட்டு பூ வச்சுட்டு ஃபைனலாக சந்தனம் வைக்க போகிறோம், அதோட நம்ம லுக் ரெடி ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மல் வந்து எடுத்துட்டோம், இந்த மாதிரி ஜிமிக்கு கம்மல், அப்புறம் இந்த பொட்டு, இதெல்லாம் ஒரு தனி அழகு. ஓகே, இப்போ வந்து ஷைன் வந்து இது எடுத்துருவோம், நல்லதாக இருக்கு. அந்த ஷைன் வந்து டிசைன் ஓகே, நான் அப்படியுமே பொருள் பெருசாக இங்கே கழுத்தோடு தான் இருக்குது. இதே ஓகே தான், இது கொஞ்சம் சிம்பிளாக சின்னதாக இருக்குது, வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபைனல் வந்து வளையல் போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பாபா கோயில், சாய்பாபா கோயிலில் வாங்கினது மயிலாப்பூரில். ஸோ அதனால் கையில் ஏறிச்சு. உங்களில் யாருக்கெல்லாம் பாபா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னதான் நம்ம எவ்வளோ பண்ணாலும் அந்த சந்தனம் வச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கேரளா லுக் ஃபீல் கொடுக்கும். ஸோ நான் சந்தனம் இதுக்காண்டி வைக்கல, எனக்கு பொதுவாகவே வந்து விபூதி குங்குமம் வைக்கிறத விட சந்தனம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். சந்தனம் வச்சா ரொம்ப ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி கலையா எப்படியோ எப்படி பிடிக்கும். அச்சோச்சோ அலைஞ்சிருச்சா நான் இல்லை. ஓகே டன், இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் மட்டும் முடிச்சுட்டு பூ வச்சுட்டோன்னா நம்மளோட லுக் ஃபினிஷ் ஆகிடும். ஹேர் அவ்வளோ கஷ்டப்பட்டு காய வச்சும் எப்படி இங்கே வந்து நான் கிளம்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வந்து ஈரமாயிருச்சு, அவ்வளோ ஸ்வெட் ஆகுது. இத்தனைக்கும் கிளைமேட் சில்லுன்னு தான் இருக்குது, அப்பயே இப்படி இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிள் தான், நார்மலாக நம்ம இப்படி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த இது கேஸ் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளிப்பை வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பூ வச்சிருவோம். பூ வச்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. பூ வச்சு பூ வாங்க முடியல, என்ன ரேட்டு சொல்கிறாங்க, ஒரு முழம் 40 ரூபா 50 ரூபா அப்படிலாம் சொன்னால் எங்கே பூ வைக்கிறது, பிளாஸ்டிக் பூ தான் வாங்கணும். பிளாஸ்டிக் பூ வாங்கணுன்ற ஐடியாவில் தான் இருக்கேன் நானும் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பூ வந்து நார்மலாக டிசிம்பிளாக வச்சிடலாம். தெரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து ஓய் மலபார் அப்படிங்கிற கெட்டப் கேட்ட மாதிரி ஓரளவு ரெடி ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போடும்போது ஆல்ரெடி போஸ்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் என்னோடய இன்ஸ்டாவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் கேட்குற வீடியோவும் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி போட்டுகிட்டே தான். இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பை பை.